ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏபி டாட் காம். நான் உங்கள் அபினியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான சுண்ட வத்தல் பூண்டு புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னங்கிறதும் பார்த்துடலாம். தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம், சுண்டைக்காய் வத்தல், மசால் பொடி, தேங்காய் பேஸ்ட், நல்லெண்ணெய், புளி, உப்பு, கடுகு, கருவேப்பிலை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சு ஒரு பேஸ்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் சுண்டைக்காய் வெத்தலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா ஒரு கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகிற முடி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ வீட்டில் அரைச்சி வச்சிருக்க மசால் பொடியை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசால் பொடி எப்படி பண்ணுறதுன்னு என்னோட வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஸோ விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ புளியை ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்க தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க கோகோனட் பேஸ்ட்டை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் தண்ணியும் கலந்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2-3 நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கும். கொதிக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஆயில் மேலே மிதக்கும். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து ஒரு பவுலில் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ரைஸ், இட்லி, தோசை எது கூட வேணால் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோக்கு கொடுத்த சப்போர்ட் இந்த வீடியோவுக்கு கொடுங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.